கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ செய்திக்காக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 5 தொடங்கி 8 வரையிலான வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். ப்ரைஸ் தி லார்ட். சத்தமாய் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 17:5-8 வரைக்கும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்திலே இது ஒரு முக்கிய பாகமாக இருக்கின்றது. மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எந்த இடையூறான அல்லது எதிரடையான பஞ்சமான நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் வாழ்ந்திருப்பார்கள், கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே நமது வாழ்வு எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கவும் பிறருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பாத்திரங்களாக இருக்கவும் கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இதிலே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்கின்ற ஒரு நிலை யாருக்கு கிடைக்கும்? 7வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருப்பது. தமிழிலே இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தை தமிழ் பைபிளில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடவே விசுவாசம் என்கிறதான ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் சற்று வித்தியாசமான அர்த்தங்களுடையதாக இருக்கின்றது. ஆயினும் சில இடங்களில் இந்த விசுவாசம் நம்பிக்கை இவைகளை குறித்து தெளிவான அந்த வேறுபாடுகளை நாம் அறிய முடியும். சில வசனங்களில் அதை அறிய எளிதாய் அறிய முடிகிறதில்லை. ஆகையினாலே இன்றைக்கு புதிய இந்த மொழிபெயர்ப்புகள்லாம் பார்க்கும்போது விசுவாசம் என்ற வார்த்தையை எடுத்து விட்டார்கள். சில மொழிபெயர்ப்புகளிலே எல்லாமே நம்பிக்கை என்றே போட்டிருக்கிறார்கள். ஆனால் அது சரியானது அல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே பொதுவாக ட்ரஸ்ட் என்கிறதான ஒரு வார்த்தை, ட்ரஸ்ட். இன்னொன்று ஹோப். அப்படி நம்பிக்கை என்ற தமிழ் வார்த்தைக்கு ரெண்டு ஆங்கில வார்த்தைகள் இருக்கின்றன. அதோடு கூட விசுவாசம், பிலீஃப் என்று 3வது ஒரு வார்த்தை இருக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த வார்த்தைகளை நாம் சற்று கூர்ந்து கவனிக்கும் பொழுது இன்றைக்கு பொதுவாக டிக்ஷனரியில் போய் பார்த்தாலும் எல்லாம் நம்பிக்கை எல்லாம் கலந்து தான் போட்டிருக்கிறார்கள். ஆனால் பைபிள் நமக்கு கொஞ்சம் பிரித்து சொல்லுகிறது. பைபிளில் உள்ள வசனங்களை நாம் கூர்ந்து படிக்கும் பொழுது வித்தியாசம் இருக்கிறது. என்னுடைய ஒரு எளிய ஒரு அறிவில் இதை நான் உங்களுக்கு பிரித்து சொல்ல விரும்புகிறேன். ட்ரஸ்ட் என்று சொல்லும் பொழுது பொதுவாக ஒரு நிகழ்கால நம்பிக்கை,
நிகழ்கால நம்பிக்கை, கண்ணால் காணாத ஒரு காரியத்தின் மேல் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்கால நம்பிக்கை என்று சொல்லலாம். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம், இன்னாரிடத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஒரு மனிதன் மேல் தன் நம்பிக்கை அப்படி வைக்கிறது. இந்த சம்பளம் என்னை காப்பாற்றும் நம்பிக்கை, சம்பளத்தின் மேல் நம்பிக்கை வைப்பது, இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போது இது ஒரு, இதுக்கு தமிழ் வார்த்தையில் இன்னொரு புரிந்து கொள்ளும்படி ஒரு வார்த்தை கொடுத்தா சார்பு. சார்பு, ஏதோ ஒன்றை சார்ந்து வாழ்வதற்கு நம்பிக்கை வைப்பது, அந்த ஒரு சார்பு நம்பிக்கை என்று சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோப் என்று சொல்லும் பொழுது எதிர்கால நம்பிக்கை. ஹோப் என்று சொல்லுவது எதிர்கால கண்ணால் காணாத காரியத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை. புரிவதற்காக நடைமுறை வார்த்தையில் சொன்னால் எதிர்பார்ப்பின் நம்பிக்கை. ஏதோ ஒன்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இனி வரும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை இனி வருகிறதா இருக்கிறது, அது நடக்கும் என்கிற நம்பிக்கை எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கின்றது. எனக்கு பரலோகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இனி கிடைக்க போகிற காரியங்களை குறித்து நான் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அது சரியாக புரிஞ்சுக்கொள்ளுக்கு, ஒன்று ட்ரஸ்ட் என்பது சார்ந்து நிற்கிறது, ஹோப் என்பது எதிர்பார்த்து நிற்கிறது, இன்னொன்று விசுவாசம். விசுவாசத்துக்கு விளக்கம் பைபிள் அழகாக கொடுக்கறது, வேற எங்கே எதுவும் கொடுக்கல, பைபிள் மட்டும்தான் கொடுக்கறது. எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. அப்போ நீ எல்லா நம்பிக்கையும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் விசுவாசம் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நீ காணாதவைகளின் மேல் வைத்திருக்கிற நிச்சயம் என்று பைபிள் சொல்லுது, அதுதான் ஃபெய்த், விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த விசுவாசம் என்பதை சொல்லுவதென்றால் செயல்பாடு என்ற ஒரு வார்த்தையில் வைக்கலாம். சார்பு, எதிர்பார்ப்பு, செயல்பாடு. இப்போ விசுவாசம் என்பது உடனே செயல்படும், நம்பிக்கை ஹோப் என்பது இனி வருகிறதா இருக்கிறது, இயேசுவின் வருகை அதில் நான் பங்கடைவேன். இப்போ இன்னைக்கு பங்கடையதில்லை, அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு பங்கடைவேன், அதுதான் அந்த ஹோப். ட்ரஸ்ட் என்று சொல்லுவது ஒரு காரியத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, ஒரு மனிதன் மேல் அல்லது ஒரு காரியத்தின் மேல் இப்பொழுது நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தர் மேலே சார்ந்திருக்கிறேன், அதெல்லாம் ட்ரஸ்ட்டு தான். ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறதும் ட்ரஸ்ட்டு. அப்போ எதன் மேல் சார்ந்திருக்கிறோம், எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அடுத்தது எதை செயல்படுத்துகிறோம், உடனே செயல்படக்கூடியது இந்த விசுவாசம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். விசுவாசம் என்பது நிகழ்கால கண்ணால் காணாத செயல்படும் உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ மூன்றும் அடிப்படையாய் நம்பிக்கை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிற வார்த்தை அந்த சார்பு என்று சொல்லுகிறது. நான் யார் மேல் சார்ந்திருக்கிறேன், நான் யாரை ட்ரஸ்ட் பண்ணுகிறேன், அந்த ட்ரஸ்டை குறித்து இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இந்த ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் ரெண்டையுமே சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அப்போ ட்ரஸ்ட், கர்த்தரை மேலே சார்ந்திருக்கிறது, ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறது. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஹோப், இந்த கர்த்தரை தான் நான் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கிறேன், இன்றைக்கும் நான் இந்த கர்த்தர் மேல் சார்ந்து வாழுகிறேன். அதே வேளையில் என் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இந்த கர்த்தர் தான். நான் கடைசியிலே யாரை அடைய வேண்டும், இந்த கர்த்தரை நான் சென்றடைய வேண்டும். அல்லேலூயா. இந்த கர்த்தரோடு நான் வாழ வேண்டும். அப்போ என்னுடைய ட்ரஸ்ட் அண்ட் மை ஹோப் ரெண்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. இதிலே த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தை இதிலே முக்கியப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நீ இன்றைக்கு வாழுகிற வாழ்விலே கர்த்தர் மேல் சார்ந்து வாழ கற்றுக்கொள்வாய் என்றால் உன்னுடைய வாழ்வு பஞ்சகாலத்திலும் துளிர்விட்டு நிற்கும். ஹலேலூயா. மழை இல்லாத காலத்திலும் நீ கனி கொடுத்து கொண்டு இருப்பாய், வருத்தத்தோடல்ல வருத்தமின்றி அழகாய் கனி கொடுப்பாய். ஆமே. கர்த்தர் மேல் சார்ந்து நிற்கணும், கர்த்தரையே என் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வயது முதிர்ந்தவர்
ஒரு வளைந்த தடியை கைத்தடியை ஒரு நம்பிக்கையாக கொண்டு செல்லுகிறார். நம்ம தள்ளாடும் பொழுது இந்த தடி நம்ம தாங்கும் அப்படின்னு அந்த கோல் என்பது நமக்கு கர்த்தராக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சரீரபிரகாரமான தள்ளாட்டத்துக்கு கோலை பயன்படுத்துங்கள், தவறல்ல. அதே வேளையிலே வாழ்க்கைக்கு அந்த கோலை போல கர்த்தரை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அதுதான் விஷயம். அதனால பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனி கோல் ஊனி நடக்கப்படாது சொல்லி எங்கேயாவது விழுந்து கிடக்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்திற்கு பலவீனத்துக்கு வயோதிபத்துக்கு அதை யூஸ் பண்ணுகிறோம், அது வேற விஷயம். நான் அதை வைத்து இதை சொன்னேன். நம்ம வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை. இரண்டாவது, கர்த்தருடையவைகள் மேல் நம்பிக்கை. இப்படி ரெண்டு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது, சரி. இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுல யார் யார் நம்பிக்கை வைத்தார்கள், அதனால் என்ன நன்மை பெற்றார்கள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அதை நாம் தியானிக்கும் பொழுது நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக சங்கீதம் 22:4-5 வாசியுங்கள். சங்கீதம் 22:4-5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எங்கள் பிதாக்கள், முதல்ல யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் என்று கேட்டால் எங்கள் பிதாக்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எங்கள் முற்பிதாக்கள் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினபடியால் அவர்களை நீர் எப்பொழுதும் விடுவித்தீர். நோவாவை செலப்பிரளயத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். ஏன்? அவன் கர்த்தரை சார்ந்து நின்றான். மற்றவெல்லாம் இயற்கை நியதிகளை சார்ந்து நின்றார்கள், அதனால பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை. நோவா கர்த்தரை சார்ந்து நின்றபடியினால் கர்த்தருக்கில் படிந்து பேழைக்குள் பிரவேசித்தான். கர்த்தரை சார்ந்து நின்றவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவன் விடுவிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனையோ காரியங்களிலே விடுதலை பெற்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். இதெல்லாவற்றுக்கும் அடிப்படை அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா. கர்த்தரை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நோக்கி கஷ்ட வேளையில் சிக்கி தவிக்கும் பொழுது உம்மேல் நம்பிக்கை வைத்து உம்மையே நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்ட பொழுது அவர்கள் தப்பினார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளத்தில் பதியட்டும். அது நமக்கும் கர்த்தர் மேல் முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இக்கட்டு நேரத்தில் யார் யாரையோ கூப்பிட்டவர்கள் தப்பவில்லை, ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை கூப்பிட்டவர்கள் இக்கட்டிலிருந்து தப்பினார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் சங்கீதக்காரன் திரும்பி பார்க்கிறார். எங்கள் முன்னோர்களின் சரித்திரத்திலே இப்படித்தான் அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அவள் தப்பிக்கொண்டார்கள். அவர்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்ததுனால அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. இந்த பாடத்தை எங்கள் முன்னோர்களிடத்திலிருந்து நாங்கள் படித்து கொண்டோம். அவர்கள் அந்த நாட்களில் நல்ல ஆண்டவர் மேல சரியான நம்பிக்கை வைத்ததுனால விடுதலையும் அவர்களுக்கு ஜெயமும் உண்டானது. தலை நிமிர்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. வேதத்தில் இன்னும் பல வசனங்கள் சொல்லுகிறது, அதையெல்லாம் இன்றைக்கு நான் சொல்லவில்லை நேரத்தை கருதி. ஆஸ்தியின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களை பற்றி சொல்லுது, தன் அழகின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களை பற்றி பைபிளில் வசனம் இருக்குது,
தன்னுடைய பொருள்கள் பொருள் பலத்திலே நம்பிக்கை வைத்தவர்கள், தன்னுடைய புயபலத்தில் நம்பிக்கை வைத்தவர்கள், மாம்சமானதின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள், பிற மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் என்று பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தன் ஆலோசனையின் மேல் நம்பிக்கை வைத்தவன் என்று ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை, விடுதலை பெற முடியவில்லை. ஆஸ்தியை நம்பினவனை ஆஸ்தி காப்பாற்றாது, படிப்பை நம்பினவனை படிப்பு காப்பாற்றாது, தன் அழகை நம்பினவனை அழகு காப்பாற்றாது, புயபலம் மாம்சபலம் மனிதபலம் இதெல்லாம் காப்பாற்றாது. சில வேளைகளில் அது காப்பாற்றுவது போல இருக்கும், அடுத்த நிமிஷம் அதுவே நிலை நிற்காது. அல்லேலூயா. ஆனால் அந்த சூழ்நிலைகளில் மனிதர்கள் பலவாறு பல காரியங்களின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்களோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக இது உங்களுக்கு பலன் கொடுக்கும். கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் எந்த சிக்கலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள், தப்புவிக்கப்படுவீர்கள், வெட்கப்படாதிருப்பீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதைத்தான் நல்ல ஒரு அருமையான பாடலாக ஃபாதர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை, முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதான் ஒரு பெரிய விசேஷம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருகிறது, ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், யாரை சார்ந்து நிற்கிறோம், அதன் அடிப்படையில் தான் ஜெயம் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்லுகிறான். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஸ்தோத்திரம். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. எங்கள் முன்னோர்கள் அப்படி இருந்தார்கள், இப்பொழுது நானும் அப்படி இருக்கிறேன் என்பதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் என் இருதயத்தில் கர்த்தரை நம்பியிருந்தேன், அதனால் அவர் எனக்கு சகாயம் செய்தார். அல்லேலூயா. ஒரு தேவையின் வேளையிலே உதவி செய்வது, சகாயம் என்றால் உதவி, சப்போர்ட், ஹெல்ப், அதுதான் சகாயம். அப்போ ஒரு கஷ்டத்தின் நேரத்திலே நமக்கு உதவி வேண்டும், பண உதவி வேண்டும், பொருள் உதவி வேண்டும், ஆள் உதவி வேண்டும், அனுகூலங்கள் உண்டாக வேண்டும், இப்படி நிறைய சகாயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த நேரத்திலே நான் என் இருதயத்தில் கர்த்தரை நம்பி இருந்தேன். அல்லேலூயா. நீங்க நல்ல இந்த வார்த்தையை உட்கொள்ளுங்கள். கஷ்டமான தேவையின் நேரங்களிலே அவர் தருவார் என்று ஒரு மனுஷனை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய சகாயம் தடைபட்டு நிற்கும். ஏன்னா உங்க மனசு ஒரு மனிதனை நம்பி இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்குள்ள கர்த்தர் வரமாட்டார், அந்த நம்பிக்கையின்படியே விட்டுருவார். அப்ப அந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்வானா செய்ய மாட்டானா சொல்ல முடியாது. சில வேளை உதவி செய்யலாம், சில வேளை செய்யாமல் இருக்கலாம்.
அவனுக்கு மனசு இருக்கலாம், மனசு இல்லாம போகலாம். அவனுக்கு வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இல்லாம போகலாம். திராணி இருக்கலாம், திராணி இல்லாம போகலாம். அதான் மனுஷனுடைய நிலையற்ற தன்மை. ஆனால் கர்த்தரை அந்த இடத்திலே நம்பாமல் கர்த்தருக்கு பதில் இந்த மனுஷன் தருவான் என்று நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா அது உங்களை பொறுத்தது. ஆனால் நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தேன், அவர் எனக்கு சகாயம் செய்தார். அல்லேலூயா. எனவே உங்கள் தேவையின் நேரங்களிலே தேவ பிள்ளைகள் உங்கள் இருதயத்தை நன்றாக ட்ரெயின் பண்ணி கொள்ள வேண்டும், பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். என் தேவையின் நேரத்திலே என் இருதயம் கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென். எவ்வளவுதான் உங்களுக்கு அபிமானமான மனிதர்கள், கட்டாயம் உதவி செய்வார்கள் என்ற மனிதர்கள் இருந்தாலும் அவங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. மனிதன் மனிதன் தான், அன்றைக்கு உதவி செய்தான், ஆனால் இன்னைக்கு நான் அவன் மேல நம்பிக்கை வைப்பேன்னு சொல்ல முடியாது. அதான் சொன்னேன்ல, அவருடைய திராணி, அவருடைய மனநிலை, அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள் எப்படி என்று தெரியாது. அன்றைக்கு இருந்திருக்கும், இன்றைக்கு இருக்குமா சொல்ல முடியாது. மனுஷன் ஆனப்படினாலே வேதத்தை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள், நாம் கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தரை நம்ப நம்முடைய இருதயத்தை பழக்க வேண்டும். அல்லேலூயா. படிப்பிலே வெற்றியா? கர்த்தரை நம்புங்கள். அட்மிஷனா? கர்த்தரை நம்புங்கள். எந்த தேவை வாழ்க்கையில் உங்களுக்கு? விவாக காரியமா? கர்த்தரை நம்புங்கள், அழகா செய்வார், சகாயம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. வேற எந்த காரியங்களானாலும், வீட்டில் ஒரு தேவை, ஒரு விளைச்சல் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், எதுவா இருக்கட்டும், கர்த்தரை நம்முடைய இருதயம் நம்பணும். அவர் தான் செய்வார், அவரால் முடியும், அவர் இதை எனக்கு கண்டிப்பா செய்வார் என்று சொல்லுகிற கர்த்தரை நம்பி அவர் மேலேயே சார்ந்திருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. பல வேளைகளில் நம்முடைய உள்ளம் வித்தியாசப்படுகிறது, அதனால் தான் சகாயம் பெற முடியவில்லை. பல நபர்களை மேல நம்பிக்கை வைக்கிறோம், பல நல்ல தெண்டல் காற்று போன்ற அனுகூலமான சூழ்நிலைகள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நாம் இதுவரைக்கும் படித்த அனுபவித்த பல காரியங்கள், அந்த அறிவின்படி சில காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அப்ப இதெல்லாம் வைக்கும்போது கர்த்தருக்கு அது சந்தோஷம் இல்லை. நான் அல்லவா உன்னுடைய சகாயர், நீ என்னை விட்டு விட்டு வேறு பல காரியங்களில் சகாயம் தேடுகிறாயே. அப்போ ஆண்டவர் அப்படி விட்டுருவார், அவன் பார்க்கட்டும், நீ நம்பின வழியில போ என்று விட்டு விடுவார், துக்கப்படுவார். ஆனால் நாம் இன்றைக்கு திருந்தி, ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், என் தேவையின் நேரங்களிலெல்லாம் எனக்கு நல்ல நல்ல வாய்ப்பு போல தெரிந்தாலும் அது மாயை, அது நிற்குமா நிற்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதன் மேல் நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற இருதயத்தை தாரோ. அல்லேலூயா. உதாரணத்துக்கு உங்க தேவைக்கு ஒரு மனுஷன், நான் இதை இந்த நாளில் தருகிறேன் சொல்லி இருக்கிறான்னு வச்சுங்களேன், 10,000 ரூபாய் தேவை. அவர் சொல்லிட்டார், நான் உனக்கு நாளை மறுநாள் 10,000 ரூபாய் தருவேன் வாங்க. அப்ப முழு நம்பிக்கை யார் மேலதான் இருக்கும்? இப்போ சொல்லிட்டார்ல, அவருக்கு வாய்ப்புள்ள ஆளு தான், வசதி உள்ள ஆளு தான், அது மேல நமக்கு வாய் திறந்து சொல்லியாச்சு, அப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறது. கடைசியில நீங்க வாங்க போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட அவருக்கு வேற ஒரு சூழ்நிலை வரலாம். வரலாமா வரக்கூடாதா? அதான் மனுஷன் சொல்றது, அதான் நிலை இல்லாத தன்மைன்னு சொல்றது. அப்போ அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் அப்படி விட்டுருவாரு. அங்க போய் நிற்கும் போது அவர் சொல், ஐயே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இப்படி ஆகி போச்சு, ரொம்ப சாரி பார்த்துக்கிடுங்க, எப்படி திரும்ப வருவீங்க? இதான் நம்ம நினைக்கணும். அந்த மனுஷன் வாக்கே தந்தாலும் நம்பிக்கை யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. இத நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொன்றும் இப்படித்தான், உலகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். உலகத்தில் ஒன்றுமே நிலையானது கிடையாது, மனிதனுடைய வார்த்தை நிலையானது கிடையாது. அந்த மனுஷன் விரும்பினாலும் கடைசியில சூழ்நிலைகள் மாறிவிடும். இதெல்லாம் நல்லா புரிஞ்சு, ஈஸியான காரியமானாலும் கடினமான காரியமானாலும் கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைக்கணும். ஆமேன். நான் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியத்துல நீங்க சகாயம் பெறாம இருக்கிறீங்க?
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்க, சகாயம் கிடைக்கல, உதவி கிடைக்கல. ஏன்னா ஆண்டவர் ஜெபத்தை மட்டும் பார்க்க மாட்டார், உள்ளத்தை பார்க்கிறார். உன் இருதயம் வேற எங்கேயோ நம்பிக்கையா இருந்து நீ ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாய், ஆண்டவரும் சரி அப்பா அங்க போய் வாங்கிக்கன்னு சொல்லி மௌனமாக இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்யவில்லை. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கொஞ்ச காலங்களாக உங்க வாழ்க்கையில எது கிடைக்கல, என்ன உதவி உங்களுக்கு கிடைக்கல, என்ன சகாயம் உங்களுக்கு கிடைக்கல, இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், அந்த காரியத்திலே கர்த்தர் மேல் உங்கள் இருதயம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மாத ஜெப நாட்களிலே நீங்கள் சகாயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஜெபத்தை ஃபாஸ்டா அல்லது ஜெபத்தை ஸ்பீட் ஆக்கிட்டா போதாது, இருதயத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஆமென். அப்பதானே இப்போ நல்ல நல்ல ப்ரெஷர் உள்ள ஒரு பம்பு தான் இருக்கு, ஆனா வேற எங்கேயோ திருப்பி வச்சிருந்தோம்னா வேற எங்கேயோ அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை கரெக்டா திருப்பி அடிக்க வேண்டிய இடத்துல வச்சா அதுக்கு பிரயோஜனத்தை அது காட்டும். அதே மாதிரிதான் பிரேயர் பவர்ஃபுல்லா இருக்கு, அபிஷேகம் வல்லமையா இருக்கு, உபவாசம் ஸ்ட்ராங்கா தீர்மானிச்சாச்சு, ஆனா இந்த இருதயம் திருப்பப்பட வேண்டியதுக்கு நேரா திருப்பப்படணும். அல்லேலூயா. இருதயத்தை வேற எங்கேயோ வச்சுட்டு இங்க ஒரே ஃபால்ஸ் காட்டுனா ஒன்னும் நடக்காது. 28 நாள் இல்ல 48 நாள் ஜபித்தாலும் முதல்ல இருதயம் கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக இருதயம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அதை கரெக்ட் பண்ணுங்க, அதை கரெக்ட் பண்ணுங்க. அது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன். பல வருடங்கள் சில சகாயம் கிடைக்காம நீங்க வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தரதை உங்களுக்கு செய்வார். எப்போ செய்வார்? என் இருதயம் அந்த விஷயத்துக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது. ஆமே. என் இருதயம் அந்த விஷயத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது. அவரை நம்பல, இவரை நம்பல, அந்த சூழ்நிலையை நம்பல, இந்த சூழ்நிலையை நம்பல, எனக்கு இருக்கிறதையும் நான் நம்பல, இருக்கிறதும் நாளைக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது, எதையுமே நான் நம்பவில்லை, என் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும். முன்னோர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் சகாயம் பெற்றார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், தப்பினார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் அதை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களுடைய நம்பிக்கை எங்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது, அதை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இன்னொரு வசனம் சங்கீதம் 26:1 வாசியுங்கள். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு உதவி கிடைக்கும், கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு உறுதி உண்டு, தள்ளாட்டம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்களில் தள்ளாட்டங்கள் இருக்கிறது. தள்ளாட்டங்கள், இதுவா அதுவா, இங்கேயா அங்கேயா, இதான தள்ளாட்டம். தள்ளாட்டம், ஸ்டடி இல்லை, உறுதியான தீர்மானங்கள் இல்லை, உறுதியான சில கோட்பாடுகள் இல்லை, இங்கே போனால் இங்கே, அங்கே போனால் அங்கே, இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் தள்ளாட்டம் நீங்கி ஒரு உறுதிப்பாடு வர வேண்டும் என்றால் கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் உபதேச விஷயத்திலே தள்ளாட்டங்கள். ஒரு நாள் நீங்கள் எதை விசுவாசித்து அதை உபதேசமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீர்களோ அந்த காரியத்திலே இப்ப தள்ளாட்டம். ஏன் தள்ளாட்டம்? பலவிதமான உபதேசங்கள் வந்துவிட்டன. உடனே இங்கிருந்து ஒரு காற்று, ஒரு உபதேசம் வரும், உடனே அது அங்கே சாய்ச்சிட்டு போகும். அங்கிருந்து ஒரு காற்று அடிக்கும், அந்த உபதேசம் வந்தோடனே அங்கிருந்து இங்கே சாய்ச்சிட்டு போகும். இப்படி தள்ளாடி தள்ளாடி வாழுகிற நிலைமை சங்கடம். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உபதேசத்தில் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கியார்கள் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். ஒரு பிரசங்கியார் ஒன்றை சொல்றார், இன்னொரு பிரசங்கியார் இன்னொன்ன சொல்றார், இங்கிருந்து ஒரு காற்றும் அங்கிருந்து ஒரு காற்றும் அடிச்சு கடைசியில் நிறைய மக்கள் காற்று பறக்கடிக்கிற பதற போல இருக்கிறார்.
நாளலை போல இங்கும் அங்கும் அசைவாடிக்கொண்டே இருக்க, நாணலை போல இந்த நிலைமைகள் எல்லாம் மாறி ஒரு உறுதிப்பாடு வரணும். இதான் வசனம், இதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இது வேதத்தினுடைய மொத்த கருத்து. இதுதான் ஆண்டவர் இப்படி பேசியிருக்கிறார், இப்படி செஞ்சிருக்கிறார், இப்படி எல்லாம் செயல்பட்டிருக்கிறார், இதுதான் விஷயம். அதுல உறுதிப்பாடு, உறுதிப்பாடு. அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் நல்லா உறுதியா இருந்தவர்கள் கூட இப்ப சாஞ்சி போறார். அப்பா அம்மா தலைமுறை ஒரு விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறது, ஒரு உபதேசத்தில். சொந்த பிள்ளைகள் தலைகளா போகுது, பரிதாபமாக இருக்கிறது சூழ்நிலைகள். நிறைய இடங்களிலே சபைகள் தடுமாறுகிறது. இதனால் தான் அப்பா ஒன்றை போதிப்பார், மகன் இன்னொன்றை போதிப்பார், வித்தியாசமா தள்ளாட்டத்திலே போய்கொண்டே இருக்கிறது. வித்தியாச வித்தியாசமான காரியங்கள், இதுல சரியா நிப்பாங்கன்னு பார்த்தா இன்னொன்றுல தள்ளாடுது, இங்க பரவாயில்லன்னு நினைச்சா இன்னொன்றுல தள்ளாடுது. இந்த தள்ளாட்டங்கள் முற்றிலுமாய் மாறணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை விசுவாசி நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கணும். அதுபோல உபதேச விஷயம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் காரியங்கள். ஒரு தீர்மானம் எடுத்தா உறுதியா இருக்க முடியாது. இது செய்ய வேண்டாம் என்று வீட்டில் தீர்மானித்திருப்பார்கள், கொஞ்ச நாள் தாண்டி அதுக்கு சோதனைகள், அதுக்கு நெருக்கங்கள் வரும்பொழுது கடைசியில் அப்படி விட்டு கொடுப்பார்கள், தள்ளாடுவார்கள், கடைசியில் இங்குமல்ல அங்குமல்லன்னு ஆயிடுவாங்க. இதுவரைக்கும் நம்ம வீட்டில் இது வேண்டாம், நம்ம குடும்பத்தில் இது வேண்டாம் அப்படி சொல்லி தாய் தகப்பன் ஒரு பொருத்தனை பண்ணி அல்லது ஒரு தீர்மானம் செய்து பிள்ளைகளுக்கும் அதை அறிவித்து அந்த அனுபவத்தில் அந்த வீடு நடந்து கொண்டு வரும். அடுத்தது சூழ்நிலைகள் மாறும். எடுத்த தீர்மானத்துக்கு என்னைக்குமே போராட்டம் உண்டு, எதிர்ப்பு உண்டு, அது ஆரம்பிக்கும். அந்த சோதனைகளும் போராட்டங்களும் ஆரம்பிக்கும் பொழுது நின்று பிடிக்க முடிகிறதில்லை. பிறகு இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், மொத்தத்துல தள்ளாட்டம், தள்ளாட்டம். அதனால இந்த தள்ளாட்டங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். உபதேச விஷயத்திலும் சரி, வீட்டில் சாதாரணமாய் நடந்து கொள்ளுகிற காரியங்கள், நம்முடைய உள்ளத்தில் எடுக்கிற தீர்மானங்கள், நாம் செய்து கொள்ளுகிற சில பிரதிஷ்டைகள், நாம் செய்கிற சில பொருத்தனைகள், இந்த காரியங்களில் இங்கும் அங்கும் அசையக்கூடாது. அல்லேலூயா. இதற்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் நல்ல உறுதி நிச்சயமாக இருக்கும். நான் கர்த்தர் நம்பி இருக்கிறேன், அதனால இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எடுத்த தீர்மானம் இதுதான், அதுல கர்த்தர் என்னை நடத்துவார், நிலை நிறுத்துவார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதனால் நான் இதுல வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென். நான் கர்த்தரை நம்பி இந்த பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறேன், இனி இப்ப சூழ்நிலைகள் மாறினதுனால நான் என் பிரதிஷ்டை உடைக்க மாட்டேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் என் பிரதிஷ்டை காக்க எனக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. என் பிரதிஷ்டை அவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. இப்படிதான் தேவ பிள்ளைகளே, நம்முடைய உறுதிப்பாடுகளை நாம் விட்டு அசைந்தோம் என்றால் அது பிறகு ஒரு இடத்திலே நிற்காத தள்ளாட்டமாக மாறிவிடும், பிடித்து நிறுத்தவே முடியாது. அதனால நிற்க வேண்டிய இடத்தில் உறுதிப்படுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு கிருபை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நீங்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து விட்டீர்களா, பிரதிஷ்டை உடைத்து விட்டீர்களா, தீர்மானங்களை நீங்களே மறந்து காற்றில் பறக்க விட்டு விட்டீர்களா, அல்லது நீங்களாகவே தள்ளாடுறதுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கிட்டீங்களா? பரவாயில்ல, இன்னைக்கு உணர்ந்து ஆண்டவர் பாதத்திலே அந்த குறைகளை அறிக்கை செய்து, ஆண்டவரே மறுபடியும் என்னை அதிலே தூக்கி நிறுத்துங்கப்பா என்று விண்ணப்பம் பண்ணினால் நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அநேகர் என்ன செய்யறாங்க, தங்களுடைய தவறை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நான் செய்தது சரிதான், இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்படி பைபிள் சொல்லுதா? நீங்க செய்தது சரிதான், இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுதா? அது நீங்கள் உங்கள் குற்றத்தை தவறை நியாயப்படுத்துவதற்கு பேசுற வார்த்தை. இப்படி நியாயப்படுத்துகிற ஒரு சிந்தை வச்சா கர்த்தர் ஒரு நாளும் உதவி செய்யவே முடியாது. ஆமென். குற்றத்தை குற்றம் என்று உணருங்கள், தப்பை தப்பென்று ஆண்டவர்ட்ட ஒத்துக்கொள்ளுவோம், அப்ப கர்த்தர் நிச்சயமா இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ நிச்சயம் இரக்கம் பெறுவான். ஆமென். நம்மகிட்ட உள்ள ஒரு பொல்லாத குணம் என்னவென்றால், நாம செய்ததுதான் சரின்னு நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி அதிலே போறது. நீங்க தானே அன்னைக்கு இப்படி செஞ்சீங்க, இன்னைக்கு ஏன் மாத்தி செய்றீங்கன்னா அதுக்கு ஒரு நியாய பேச்சு, எல்லாத்துக்கும் ஒரு நியாய பேச்சு. வாய் சாமர்த்தியம்,
உன் வாய் சாமர்த்தியத்திலே பிழைச்சிட்டு போன ஆண்டவர் விட்டுறார். அப்படி செய்யாதிருங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தைக்கு பயப்படுங்கள். நாம தப்பாயிட்டோமா? நம்ம கோணி போயிட்டோமா? நம்ம குழஞ்சு போயிட்டோமா? தலை குனிஞ்சிட்டோமா? விட்டு கொடுத்துட்டோமா? நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோமா? அதை ஒத்துக்கிடுவோம். நான் அப்படி செஞ்சிட்டேன், அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில எனக்கு நிக்க முடியல, அதனால நான் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன் என்று ஆண்டவரிடத்திலே உண்மையை சொன்னால் அவருடைய கிருபை அந்த நேரமே இறங்கும். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனுக்கு எப்பொழுதும் அவர் கிருபை அளிக்கிற தேவன். அல்லேலூயா. தான் செய்யறதெல்லாம் கரெக்ட்னு பெருமைப்படுத்தி தன்னை பெரிய இதா காட்டிக்கிட்டு உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியே பெரிய ஆள் மூல காட்டிக்கிட்டு இருந்தா அது சரியாகாது. இந்த மாய்மாலங்களும் இந்த மனுஷனுடைய தன்னைத்தானே நீதிகரிக்கின்ற நிலைமைகளும் கர்த்தர் ஒருபொழுதும் விரும்புகிறது கிடையாது. ஆமென். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஸ்தோத்திரம். நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. உணர்த்தப்படும் பொழுது தவறை உணர்ந்து திருந்துவோம், மறுபடியும் அதுல நிக்கணும். ஏன்னா சும்மா கர்த்தர் சில பிரதிஷ்டைக்குள்ள நடத்தல, சும்மா சில தீர்மானங்கள் எடுக்க வைக்கல. தேவன் உங்க வாழ்க்கையை ஒரு விசேஷமான நிலைக்கு குறித்து வைத்துத்தான் சில காலங்களில் அந்த தீர்மானங்கள் வழி நடத்தி இருக்கிறார். அதை ஒருபோதும் உடைக்க கூடாது. ஏன்னா உங்களில் ஒரு மேன்மை அவர் கொண்டு வர சித்தமா இருக்கிறார். அந்த மேன்மைக்கு வழி இந்த பிரதிஷ்டை தான். அல்லேலூயா. அந்த மேன்மைக்கு வழி இந்த தீர்மானம் தான். சீ, நீங்கள் எடுத்த அந்த கொள்கை, அந்த கோட்பாடு வேதத்தின் அடிப்படையில் உள்ளது. அது தான் உங்களுடைய மேன்மைக்கு ஆதாரம். அதுல நீங்க தள்ளாட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மேன்மையே தள்ளாடும், வாழ்க்கையே தள்ளாடும். இன்றைக்கு அந்த நிலைமையில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உபவாச நாட்களில் உறுதிப்பட்டு எழும்புவீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க உங்க உள்ளத்துல நல்லா நினைச்சீங்க, நான் யார் மேலையும் நம்பிக்கை வச்சிடக்கூடாது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி என் பிரதிஷ்டைகள், தீர்மானங்கள், எதை உடைச்சிட்டனோ, எதுல சரிஞ்சிட்டனோ, எதுல சைடு மாறி போயிட்டனோ, இன்னைக்கு எல்லாம் நான் திரும்ப சரிப்படுத்தியே ஆகணும் என்ற ஒரு வைராக்கியமான எண்ணம். அதுக்கு ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி திறந்து உண்மையை பேசி கெஞ்சி மன்றாடி மன்னிப்புகளை கேட்டு கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அதே போல ஸ்தோத்திரம். நாம் இந்த எங்கள் முன்னோர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னதை பார்த்தோம். அடுத்து சங்கீதக்காரன் தன் அனுபவங்களை சொன்னதை பார்த்தோம். இனி அதே வரிசையில் எசேக்கியா ராஜாவினுடைய ஒரு அனுபவம் தாவீதுக்கு பின்னால உள்ளது. ஆனாலும் அந்த சரித்திர சம்பவங்களிலும் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு பின்னாடி, சாரி, சங்கீதக்காரனுக்கு பின்னாடி எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே ரெண்டு ராஜாக்கள், 18:5 ரெண்டு ராஜாக்கள் 18:5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த வசனத்திற்காய் தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. என்ன அழகான சாட்சி! எசேக்கியாவின் சகல வெற்றிகளுக்கும் அடிப்படை அவன் தன்னை நம்பாமல் கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. தன்னுடைய படைபலத்தை நம்பாமல் கர்த்தரை நம்பினான். ஆமென். தனக்கு இருந்த அந்த ஐஸ்வர்யங்களை நம்பாமல் கர்த்தரை நம்பினான். எந்த விஷயத்திலும் எசேக்கியா ராஜா கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்தான். He trusted strongly in his God. அவனை கர்த்தர் ஓரிடத்திலையும் வெட்கப்பட்டு போக வைக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. அதை தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7 கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். பெலிஸ்தரை காசா மட்டும் துரத்தினான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பாருங்கள், இப்படி வரிசையா வெற்றி தான் அவனுக்கு வாழ்க்கையில, முழுசும் வெற்றி மேல் வெற்றி அவன் பெற்றான். கடைசியில அவனை பற்றி சொல்லி இருக்கு, அவன் சித்தி பெற்றான் என்ற ஒரு வார்த்தை. ஹி ப்ராஸ்பர்ட், செழித்தோங்கினான், மகிமையாய் எழும்பினான். ஸ்தோத்திரம். எசேக்கியாவுடைய யுத்தங்களும் சரி, எசேக்கியாவ் சரீரத்தில் வந்த அந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான நோயானாலும் சரி, எல்லாவற்றிலுமே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான், கர்த்தர் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. உனக்கு மரணம் அப்படின்னு கர்த்தரே சொன்ன பிறகும் அவன் என்ன செய்யறான், திரும்பவும் கர்த்தரிடத்திலே பிடிக்கிறான். அவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு, கர்த்தர் மரணம்னு சொன்னாலும் எனக்கு ஒரு இரக்கம் செய்வார் என்கிற நம்பிக்கையில அவன் பிடிச்சு ஆண்டவர் பிடிச்சு கேட்கும் போது பாருங்க, உடனே அவனுக்கு அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல அது ஃபெய்த் என்று தான் சொல்ல வேண்டும், விசுவாசம். விசுவாசம் அவனுடைய பெரிய நம்பிக்கையினுடைய ஒரு உறுதியும் செயல்பாடும் விசுவாசமாக அங்கே வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அவன் சுகம் பெற்றான், 15 ஆண்டுகள் அவனுக்கு நீட்டி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே போல சனகரியம் ராஜா அனுப்பின படைகள் சுற்றி நின்ற வேளையிலும் அவன் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருந்தான். தேவாலயத்துக்கு தான் ஓடினான் திரும்ப திரும்ப, ஏசாயா தீர்க்க தரிசிக்கிட்ட ஜோம் பண்றபடி தான் ஆள் அனுப்பினான். அப்படியெல்லாம் செஞ்சு கர்த்தரின் மேல் அவன் வைத்த நம்பிக்கையினாலே அந்த பெரிய அசீரிய பாளையம் ஓடியே போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் யுத்தங்களை ஜெயிக்க பண்ணுவார், கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்து நம்மை விடுதலை செய்வார், நிச்சயம் நம்மை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதான் எசேக்கியா ராஜாவில் காண்கிற அனுபவம். அடுத்தது ஒரு புறஜாதி ராஜா ஒருவன் ஒரு சாட்சி சொன்னான், அந்த நேபுகாத்நேச்சார். தானியேல் 3:28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஸ்தோத்திரம். அவரையே நம்பி, தங்கள் தேவனையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை இந்த அக்கினிக்கு ஒப்பு கொடுத்ததினால் அந்த தேவன் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவுடைய நம்பிக்கையை குறித்து பேசுகிறார். அவர்கள் இந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கவில்லை, தங்களை அக்கினியிலிருந்து காப்பாற்ற வல்லவராகிய தங்கள் தேவனை நம்பினார்கள். அவர் காப்பாற்றாவிட்டாலும் அவரில் மட்டும்தான் நம்பிக்கையாக இருப்போம் என்று அறிக்கை பண்ணினார்கள். அந்த நம்பிக்கையை அவர்கள் தேவன் பார்த்து அவர்களை விடுவித்தார் என்று அவன் சாட்சி கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, அதை விட்டு நான் எந்த சூழ்நிலையிலும் மாற மாட்டேன் என்று நிலை நின்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு புறஜாதி ராஜாவுடைய உள்ளத்தையே தொட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த விசேஷமான ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் உறுதியாக இருக்க வேண்டும். மரணமே வந்தால், எங்களை கொல்ல போகிறார்கள் என்று சொன்னாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். விடுவிக்காமற் போனாலும் அவர்தான் கர்த்தர். அதான் ஒரு பெரிய விசேஷமான ஃபெய்த், விசுவாசம், நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் கைவிடவில்லை, அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தாத அளவிலே கர்த்தர் அவர்களை பாதுகாத்து தப்புவித்தார். ஆமென். இன்றைக்கும் இது போன்ற பல நெருக்கங்களை பலர் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இன்று உங்களுக்கு சூழ பெர்சிக்யூஷன் ஃபயர், உபத்திரவம் என்கிற அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கலாம். பயப்படாமல் அதற்குள் பிரவேசித்து வாருங்கள். அந்த உபத்திரவங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களோடு கூட நடப்பார். அல்லேலூயா. கர்த்தரை மறுதலிக்காது, சத்தியத்தை விட்டு பின்வாங்காது, விட்டு கொடுக்காது, முன்னோக்கி போராடு. கர்த்தர் உனக்கு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம்.
சிலருடைய மிரட்டலுக்கு பயப்படாது. ஊருக்குள்ள இருக்க விட மாட்டேன் சொன்னதுனால பயப்படாது. அந்த ஊர் அவனுக்குரியதில்லை. அந்த ஊரெல்லாம் படைத்தவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் சில காலம் உபத்திரவத்தின் காரணமாய் உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு போனார்னா சந்தோஷமா ஊரை விட்டு போ. கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமென். உனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு உபத்திரவத்தின் அக்னியை விடுங்க. சின்ன சின்ன ஒரு சூடு காத்துக்கே ஒருத்தர் நிக்க மாட்டேங்கிறார். அக்னி வரவே இல்லை, சூடு காத்து தான் அடிச்சது. லேசா என்ன பரீட்சையில ஃபெயில் ஆகி போச்சு. இவர்கள் ஜோம் பண்ணார்களாம், ஆனா பரீட்சையில ஃபெயில் ஆகி போச்சு. அதனால இப்ப கர்த்தர்ட்ட சண்டை, சர்ச்சுக்கு வர்றதில்லை. எங்க போய் சொல்றது இத? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, நீ ஜோம் பண்ணது நல்லது, ஆனா நீ ஒழுங்கா படிச்சியா? ஒருவேளை நீ நல்லாவே படிச்சிருக்கிற, நல்லாவே ஜோம் பண்ணிருக்கிற, ஆண்டவர் உனக்கு வேறொரு பாதையை வச்சிருக்கிறார். அது உனக்கு தெரியுமா? உனக்கு ஏதோ ஒரு நன்மையை தான் கர்த்தர் செய்வாரே தவிர உன்னை ஃபெயில் ஆக்கணும்னு தேவனுக்கு திட்டமே கிடையாது. அல்லேலூயா. அதனால ஃபெயில் ஆனதுனால வாழ்க்கையே முடிஞ்சு போகாது. எத்தனையோ ஃபெயிலியர்ஸ்ல இருந்து தான் புதிய புதிய காரியங்களே ஆரம்பமாகி இருக்கிறது. ஆமென். அதனால ஃபெயில் ஆனதுனால ஒருத்தரும் கவலைப்படக்கூடாது. நினைச்ச அட்மிஷன் கிடைக்கல, உடனே போச்சு. அப்ப பாருங்க, நீங்க இயேசுக்காக உன்னை அக்கினியில தூக்கி போடுவோம்னா நீங்க எல்லாம் நிப்பீங்களா? ஒரு சூடு காற்றுக்கே நிக்காதவர்கள் அக்கினிக்கு எப்படி நிப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் சின்ன பரீட்சைகள், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் நம்ம நிக்கணும். நம் கர்த்தர் மேல உறுதியான நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். ஆமேன். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என் நம்பிக்கை கர்த்தர் மேல்தான். அதாக்கும் இந்த உறுதி சத்ரக் மேஷாக்குக்கு அபேத்நேகோவுக்கு அப்படித்தான். விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் கர்த்தர் மேல தான் நம்பிக்கை வச்சிருப்போம். இந்த தேவன் தான் எங்கள் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை பார்த்து கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டம் இருக்கிறார்கள். இவங்க நினைச்சதெல்லாம் கர்த்தர் செய்யணும். அப்ப கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கு. இப்படி ஒரு போலி கூட்டம் கர்த்தருக்கு வேண்டவே வேண்டாம். ஆமே. எனக்குன்னு இல்லை, ஆண்டவருக்கு. என் சைட்ல நான் சொல்றது இல்ல, ஆண்டவரே அப்படித்தான் சொல்ல. இந்த கூட்டமே எனக்கு வேண்டாம். இது பொய்யான சீசர் கூட்டம். இவன் அவசியத்துக்காக என்ன பின்பற்றுகிற மாய்மாலக்கார், வேண்டாம். ஆனால் எது நடந்தாலும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். யோபு தானே சொன்னாரு, நீர் என்னை கொண்டு போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன். அதான் அந்த கூட்டம் தான் ஆண்டவருக்கு இன்னைக்கு வேணும். அல்லேலூயா. இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய சீஷர்கள் என்றால் இந்த கூட்டம் தான். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போடட்டுமே, நான் அவர் மேல் தான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். அப்போ ஒரு சின்ன காரியம் தராம இருந்தா நமக்கு முறுமுறுப்பு வருமா? குறை சொல்லுவோமா? சோர்ந்து போவோமா? கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவோமா? ஒரு நாளும் நடக்காது. அவர் செய்யறத வச்சுல நான் அவரை நம்புகிறது. அவர் கர்த்தர், அவரை நான் நம்புகிறேன். ஆமென். அவர் கர்த்தர் என்பதில் ஒரு நாளும் மாற்றம் கிடையாது. அவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். அதனால அவர் எனக்கு இதை சொல்லல, அதை சொல்லல, இல்ல அதை தரல, இதை தரல, அதை பேஸ் பண்ணி அல்ல, நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. இன்னும் ஒன்று பாருங்க, 1 பேதுரு 3:3-6 வரைக்கும் வாசிங்க. 3-6 வாசிங்க, எல்லாரும் கேளுங்க. மயிரே, நீ பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். 6 வரைக்கும். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள். அல்லேலூயா.
ஆண்கள் மட்டுமல்ல, எங்கள் முன்னோர்களில் பெண்களும் பூர்வ ஸ்திரீகள், அந்த காலத்து ஸ்திரீகள், சாராள் போன்றவர்கள், அவர்களும் அந்த பரிசுத்த ஸ்திரீகளும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தவர்கள். அவர்கள் இந்த புறங்கப்பான அலங்கரிப்பை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தங்களுக்குள் மறைந்திருக்கிற நற்குணமாகிய அலங்கரிப்பை அவர்கள் விரும்பி தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்கிற இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற குணம்தான் அலங்காரம். அல்லேலூயா. நகை நட்டுக்கள் அல்ல. அன்றைக்கு பூர்வ ஸ்திரீகளுக்கு அந்த வெளிப்பாடு நன்றாக இருந்தது. இன்றைக்கு வெளிப்படையான சில அலங்காரங்களுக்கே இப்ப உள்ள ஸ்திரீகள் பலர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கிறிஸ்தவ மேடைகளிலே அவர்கள் தங்கள் வெளிப்படையான அலங்காரத்தை காட்ட வருகிறார். எதற்கு? மேடை யாருடைய மேடை? மேடையில் எதற்காக ஏறுகிறீர்கள்? அதை பற்றி கூட தெரியவில்லை. தங்களை ஒரு சினிமா நட்சத்திரம் போல காட்ட வேண்டும். இது வேதத்தில் எங்கே இருக்கிறது? இப்படி இன்றைக்கு பொல்லாத காலமாய் போய்விட்டது. எல்லாருக்கும் அபிஷேகம் இருக்கிறது. எல்லா அபிஷேகம் இருக்கிறது என்று பின்னால போக முடியுமா? சாட்சியின் வாழ்க்கை எங்கே? வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றதா? எல்லாம் நாம் பார்க்க வேண்டாமா? அப்போ பூர்வத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த பரிசுத்த ஸ்திரீகள், அவர்கள் பாருங்கள், தங்கள் குணங்களினால் தங்களை அலங்கரித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வருகையின் காலத்து விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, உங்கள் குணங்கள் உங்களை அலங்கரிக்கட்டும். உலக பொருட்கள் அல்ல. அல்லேலூயா. உலக பொருளின் அலங்காரம் அல்ல தேவ பிள்ளைக்கு அழகு. இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கிற கீழ்ப்படிதல் உண்டா? கீழ்ப்படிதல் உண்டா? நடத்துறவங்களுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? புருஷர்களுக்கு மனைவிகள் கீழ்ப்படுகிறீர்களா? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகின்றீர்களா? இவைகளை சிந்தியுங்கள். அந்த அழகைத்தான் கர்த்தர் ரசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அழகத்தான் மக்கள் பார்த்து நம்ம பின்பற்றணும். இவங்க நல்லா கீழ்ப்படுகிறாங்களே, இவங்க நல்ல அமைதியா இருக்காங்களே, அமைதியான ஆவி இவங்களுக்கு இருக்கிறது, பொறுமையா பேசக்கூடிய தன்மை இருக்கிறது, அன்பு இவங்கள்ட்ட இருக்கிறது, இவங்கள்ட்ட ஈகை குணம் இருக்கிறது. இவைகள், இந்த அலங்காரம் பிறரை கவர வேண்டும். நாங்களும் இப்படி மாறணும், அப்படி விரும்பணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷம். பூர்வ ஸ்திரீகள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த வெளி அலங்காரத்தை பார்க்கிலும் உள்ள அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சிலரை பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால நிறைய வெளி அலங்காரத்தை பண்ணுவா கல்யாணத்துக்காக, ஏன்னா மாப்பிள்ள வந்தா பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஸ்திரீகள் அப்படி இல்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தாங்க. அல்லேலூயா. வெளி அலங்காரத்தினால ஒரு மாப்பிள்ள பிடிச்சு என்னை கல்யாணம் பண்ண வேண்டாம், என் உள்ள அலங்காரத்தை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. அதுதானே, வெளி அலங்காரத்தை வச்சல்ல. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு. போட்டோவை அனுப்பி கொடுப்பார்கள், போட்டோவே மாய்மால போட்டோவா இருக்கு, ஃபுல்லாக மேக்கப் பண்ணி வச்சிருப்பார். போட்டோலயே நிறைய இருக்குப்போம், எடிட்டிங் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சுன்னா கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏமாத்துகிறார்கள் அழகை காட்டி. அப்ப பாருங்க எதுக்கு இதை காட்டுறாங்க, அவங்க இது மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, இப்படி ஏமாத்தி பண்ணலாம்னு சொல்லி. ஆனா உண்மையான தேவ பிள்ளைகள் கர்த்தர் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். எந்த விஷயத்திலும் உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல குணங்களை வெளிப்படுத்தி வாழுங்கள். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. நான் என்கிட்ட இல்லாததை உன்னை காட்டி ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டாம். எனக்குள்ள இருக்கிற அந்த நற்குணங்களை கர்த்தர் பார்த்து எனக்கு வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இது மாதிரி எத்தனை காரியத்துக்கு மாய்மாலத்தை காட்டுகிறோம், காட்ட வேண்டாம், அது மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம். உள்ளபடியே வாழ்வோம், உள்ளபடியே வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம், ஆனால் உள்ளத்தில் நற்குணங்களோடு வாழ்வோம். அல்லேலூயா. உள்ளத்தில் நற்குணங்கள். இதுல இன்னைக்கு நிறைய பேர் கவனமே செலுத்துகிறது கிடையாது. ரொம்ப தோல்வியான இடம் இதா தான் இருக்கிறது. பயங்கரமா ஆவியில நிரம்புகிற சில ஸ்திரீகள் வீட்டில எப்படியோ நிரம்புகிறார்கள், சத்தம், சண்டை, பிரச்சனை என்று நிரம்புகிறார்கள்.
சபையில வந்தா மட்டும் ஆவி வருது. அப்ப இது எந்த ஆவி, என்ன சூழ்நிலை? மக்களை குழம்புகிறார்கள், உண்மைதானா? ஆமென். சத்தம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உணருங்கள், திருந்துங்கள். சுபாவங்களில் திருந்தணும். சுபாவங்களில் திருந்தி கர்த்தர் மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்கும் பொழுது நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாளும் திருந்த மாட்டீங்க, ஒரு நாளும் திருந்த மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்யணும்னா என்ன நடக்கும்? இந்த சுபாவம் சரியில்லாதனால நிறைய இடறல்கள் தான் உண்டாகிற, இடறல்கள் தான் உண்டாகிற. ஆனா பூர்வகாலத்து பரிசுத்த ஸ்திரீகளோ தங்கள் இருதயத்திலே அவர்கள் குணங்கள், நற்குணங்களால் அலங்கரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் அலங்காரமா இருந்தாங்க, தங்கள் புருஷன்மாருக்கும் அலங்காரமா இருந்தாங்க. ஏன்னா உள்ளத்திலுள்ள குணங்கள், உள்ளத்திலுள்ள குணங்கள். இந்த குணங்கள் மாறிக்கொண்டே வரணும், கிறிஸ்துவின் தன்மை உடையதாய் மாறிக்கொண்டு வரணும். அப்பொழுது அது மிக பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இந்த வசனத்தில் கொண்டு இப்படி ஒரு நம்பிக்கையும் வார்த்தையாண்டவர் வச்சாரேன்னு சொல்லி எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பானவர்களே, அப்போ இதுவும் உங்கள் நம்பிக்கை சார்ந்த காரியத்தில் ஒட்டப்பட்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக. சரி, கடைசியாக முந்தைய ஊழியர்கள் விசுவாசம் வைத்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள் என்பதை குறித்து எபேசியர் 1:11-14 மட்டும் பவுல் கூறுகிறார். வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு 11 மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள், கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள், அதாவது கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள், நீங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள், எங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் உங்களுக்கு முன்னே, அப்போ முந்தைய ஊழியர்கள், முந்தைய விசுவாசிகள், நாங்கள் உங்களுக்கு முன்பே நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருந்தவர்கள். இப்போ நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி கர்த்தர் முன்குறித்து இதையெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கொஞ்ச காலத்துக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த வசனத்தை கவனியுங்கள். முன்னே கர்த்தருடைய ஊழியத்தில் வந்த ஊழியர்கள், இந்த வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் பிறர் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ள வரணும். அப்பதான் நீங்க கிறிஸ்துவுக்குள் மகிமையாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருப்பீர்கள். முந்தைய ஊழியர்கள், முந்தைய விசுவாசிகள் தங்களுடைய அந்த கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை, முன்னே வைத்த நம்பிக்கையை வர வர குறைத்து கொண்டால் உங்கள் மூலம் ஒரு ரட்சிப்பும் நடைபெறாது. உங்கள் மூலம் ஆத்துமாக்கள் இடர்வார்களை ஒழிய ரட்சிக்கப்பட மாட்டார்கள். உங்கள் மூலம் ஆத்துமாக்கள் குளிர்ந்து போவார்களே ஒழிய அனல் பெற மாட்டார்கள். ஆகவே முன்னே கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் விசுவாச மக்களும் பிறர் மீட்கப்படுவதற்கு ஏதுவான வாழ்க்கை வாழணும், ஏதுவான பேச்சுக்களை பேசணும். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வந்து அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், பல ஆத்துமாக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். ஆனால் நாம் முன்னே கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் இன்றைக்கும் உறுதியாயிருக்கிறோமா? ஆமென். அதுல குறைவுபட்டோம்னா கிரிய நடக்காது. நாம் கர்த்தர் மேல் என்ன நம்பிக்கை வைத்திருந்தோம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அபிஷேகம் பெற்ற நாளிலே, அந்த அந்த நம்பிக்கை
இன்றைக்கு உறுதியா இருந்துச்சுன்னா நம்ம பேசுற சுவிசேஷத்துல ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். அப்ப முன்னே வைத்த நம்பிக்கையிலே நீங்கள் உறுதிப்பட வேண்டும். அல்லேலூயா. காலத்தின் கோலத்தினால் நீங்கள் இழந்து இழந்து கீழ் நோக்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் நிமித்தம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இதை புரிந்து கொள்வோம். ஆகவே இவ்வளவு நேரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது குறித்து நான் சொன்னேன். கர்த்தருடையவைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறது குறித்து ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தருடைய கிருபையின் மேல நம்பிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நீதி நியாயம் சட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, அதுவும் மாற்றப்படாதது தான். அதே மாதிரி கர்த்தருடைய கிருபையும் மறுபக்கம் இருக்கிறது, அது மேலையும் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய நீதி நியாயத்தின்படி நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவு வந்துருச்சு. குறைவு வந்தா அடிதான், தண்டனை தான், நமக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. நான் செய்தது தப்பு, ஆனா கர்த்தர் என்னை மன்னிக்க கிருபை பெறுத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த குறையும் எந்த தவறுமே தண்டனைக்குரியது, நீதி நியாயத்தோடு தான் கர்த்தர் செயல்படுவார். அதே வேளையிலே உள்ளத்தை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிறவனுக்கு கர்த்தர் தண்டனையிலிருந்து அவனை விலக்குகிறார், அவன் குற்றங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபையையும் நம்பினால்தான் நாம் பழைக்க முடியும். அல்லேலூயா. சும்மா சட்டத்திட்டத்தை பிடிச்சி நான் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறேன் என்று பரிசெயனை போல போனோம்னா அது சரியாகாது. நம்ம எல்லாரிடத்திலும் குறைவுண்டு, தவறுண்டு. அதனால கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதம் 33:21, அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்ப ஆண்டவுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கணுமா? ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்தின் மேல் நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுடைய பெயரை சொன்னா பல காரியம் நடக்கும். அதனால சிலர் என்ன பண்றாங்க, அந்த அதிகாரம் உள்ள அந்த பெயருக்காக கட்சி மாறுகிறார்கள், என்னென்னமோ செய்கிறார் அந்த பெயரை சொல்லி பழைக்கிறதுக்காக. இல்லையா? அந்த பெயர் இன்னைக்கு வலுப்பெற்று நிற்கிறது, அந்த பெயரை சொன்னா மதிப்புண்டு, அதனால அவரோடு சேர்ந்து கொள்ளுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவருடைய பரிசுத்த நாமம், அல்லேலூயா, அது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் நடுங்கும் நாமம். அல்லேலூயா. எல்லா நாவும் அறிக்கை செய்யும் நாமம், எல்லா முழங்காலும் முடங்கும் நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொன்னால் இந்த பிசாசு ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொன்னால் இந்த வியாதி குணமாகும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை சொன்னால் இந்த வாசல் திறக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்திற்கு எல்லாம் கீழ்ப்படியும். அல்லேலூயா. நாமத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, நம்பிக்கை, அந்த நாமத்தை நம்பி நான் பிழைக்கிறேன். எந்த இடத்திலும் ஆண்டவர் நாமத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா. இப்படி பரிசுத்த நாமத்தின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. சோ நம்ம கர்த்தர் மேல் முழுமையா நம்பிக்கை வைப்போம், ஆண்டவுடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைப்போம், ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஜப நிலைமையில் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே, சேர்ந்து பாடுவோம் தெரிந்தவர்கள், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் ஜபமாக பாடுவோம், இயேசுவே உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
இன்புகளிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், இன்புகளிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு பாடுவோம். செய்யுங்கப்பா நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் இயேசுவே, உம்மை என் நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன் அப்பா. எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் ஆமே. தகப்பனே உம்மையே நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு சகாயம் உண்டு, எங்கள் கால்கள் தள்ளாடுவது இல்லை. எங்களை நீர் விடுவித்து தப்புவித்து எங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி எப்பொழுதும் எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த பகல் வேளையிலே எங்கள் நம்பிக்கை எதிலே சாய்ந்து போய் இருக்கிறதோ அங்கிருந்து அந்த நம்பிக்கை திரும்பவும் எங்கள் கர்த்தர் மேல் உறுதியாய் வைக்கப்படத்தக்கதாய் அப்பா. எங்களுக்கு எங்கள் உள்ளத்துக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவை தாங்கப்பா. நாங்கள் அறியாம புரியாம அல்லது அவசர காரியத்துல எதையதையோ நம்பி இன்றைக்கு சிக்கி தவிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பொல்லாத நம்பிக்கைகளிலே கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், இயேசு மேலே எங்கள் நம்பிக்கை சரியாய் கட்டப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனை நம்பும்படியாய், என் கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கையாய் இருக்கும்படியாய். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களை நம்பாமல் கர்த்தரை நம்புகிற கிருபை எங்களுக்கு தருவீராக, தருவீராக, தருவீராக. ராஜாக்களுடைய அதிகாரங்களை கண்டு பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற கிருபையை எங்களுக்கு தருவீராக. அக்கினி சூளை போன்ற உபத்திரவங்களை கண்டு பயப்படாமல் என் கர்த்தராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் இருக்க எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. என் வெளிப்புற அலங்காரத்தின் மேல் நான் நம்பிக்கை வையாதபடிக்கு என் உள்ளான அலங்கரிப்பாகிய உள்ளான அந்த நற்குணங்கள் அவைகளில் வாழ்ந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாய் கிருபை ஊட்டுவீராக. ஓ முந்தைய விசுவாசிகள், முந்தைய ஊழியர்கள், ஆண்டவரே இந்த நாட்களிலே மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரிகளாய் நிற்கும்படி முன்னமே நாங்கள் உண்மையில் வைத்த நம்பிக்கையிலே உறுதியாய் நிற்க உதவி
உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தவறுகளை மாற்றும் ஐயா, திசை மாறுதல்களை மாற்றும் ஐயா, எங்கள் உள்ளத்தின் தள்ளாட்டங்களை ஆபேல் மாற்றும் ஐயா. உபதேசத்தில் மறுபடியும் உறுதி கொள்ளத்தக்கதாக, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உறுதி கொள்ளத்தக்கதாக, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, எடுத்த தீர்மானங்கள் பிரதிஷ்டைகளின் மேல் மறுபடியும் உறுதியாய் எழும்பி வரத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களில் கிருபை செய்தருளுவீராக. ஆண்டவரே, எதன் மேல் யார் மேல் நம்பிக்கை போயிட்டோ அங்கிருந்தெல்லாம் எங்கள் சிந்தை மாற்றப்பட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய கரத்தினால் வழி நடத்தப்பட. ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட், எங்களுடைய ஆனந்த பாக்கியம், எங்களுடைய பரம நம்பிக்கை இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு நித்தியம் வாழ்வது, அந்த நம்பிக்கையிலும் எங்களை உறுதிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துவாராக. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும் விருட்சமாய் நம்மை நிலை நிறுத்துவாராக. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்று பகல் வேளை கூடி வந்து பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க மகிமைப்படுத்த, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை குறித்து தேவ செய்தி பகிர்ந்து கொள்ள நாங்கள் எல்லாரும் அதை சுவீகரித்து ஏற்றுக்கொள்ள தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இந்நாட்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கை உறுதியாய் வைக்கவும், அதன் மூலம் தெய்வ மக்கள் முன்னோர்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உமது வல்லமையான நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.